இந்த உலகமே இப்போ பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைடு அப்படியே வெறி பிடிச்சி தெரியுது. இன்னொரு சைடு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு வெறியோட அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ துயரமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஆனால் அந்த துயரமான சம்பவம் வெளில ஒன்று வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியக்கூட இல்லை. அப்படி என்ன துயரமான சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆவடி பக்கத்தில் திருமலாயில்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. அந்த ஏரியாவில் வெறும் ஒரு 4 வயசு குழந்தைய அந்த குழந்தையுடைய சொந்த பெரியப்பாவே ரேப் பண்ணியிருக்காரு, ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இன்ன வரைக்கும் இந்த நியூஸ் வந்து வெளில நிறைய பேருடைய கண்ணோட்டத்துக்கே ஒன்றும் போகவே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் தெரியும்னு கூட தெரியல. ஏன்னா அந்த லெவலில் இருக்கிறாங்க நம்ம மீடியா. மேக்சிமம் ஃபுல்லாக அந்த மீராமித்தூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்னு அப்படியே அடிச்சுட்டு மாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை எந்த அளவுக்கு தவிச்சிருப்போம் அப்படிங்கிறது இப்போ யாரோட கண்ணுக்கும் வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஆசிஃபா கேஸ் நடந்தது, அதை பற்றிலாம் பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க. நிர்பயா கேஸ் பற்றி சொன்னாங்க, அதுக்கும் நல்ல குரல் வந்து இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி 9 மாச குழந்தை, அதை கூட ரேப் பண்ணது வந்து பெருசாக வெளில பேசக்கூட இல்லை. ஏன் அந்த அளவுக்கு சளிப்படைஞ்சிருச்சா நம்ம மீடியா? மீடியா மட்டும் இல்லை, மக்களுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் அப்படியே ஆத்திரமா இருக்குங்க. அந்த குழந்தைய பற்றி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழுது வெளில அப்படியே ஒரு துயரத்தோட வெளில வர்றத கண்ணு முன்னாடி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய ஃபீலே தெரியும். ஒரு நல்ல ஃபேமிலிங்க, 4 பேர் வீட்டில், அம்மா அப்பா அப்புறம் ஒரு குட்டி பையன், 8 வயசு பையன், அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன குட்டி கடைசி பொண்ணு. அந்த குழந்தைக்கு 4 வயசு. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு அவங்க மம்மி அவங்க அண்ணனை, அதான் அந்த 8 வயசு பையனை, ஒரு டியூஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு விடுறதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டில் பார்த்தா அந்த குழந்தை மிஸ் ஆயிருக்கு. எங்கே போச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது அவங்க வீட்டு பக்கத்து வீடு அவங்களுடைய பெரியப்பா ஆகிய ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எக்ஸ் ஆர்மி பர்சன் வர, அவர் வந்து 60 வயசு ஆகுது. அந்த 60 வயசு மிருகம் என்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்கனாலே உங்கள் எல்லாருக்குமே கல் எடுத்து அடிக்கணுன்ற அளவுக்கு வெறியாகும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஃப்குள்ள இவங்க மம்மி கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனை இட்டுட்டு வர்றதுக்குள்ள அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க பெட்டில் போட்டு அவன் ரேப் பண்ணி பயங்கரமாக வந்து துன்புறுத்தி, அதுக்கப்புறமா அந்த இன்சிடெண்ட்டை வேற நடத்தும் போது அந்த எக்ஸ் ஆர்மி பர்சன் அவங்களுடைய ஒய்ஃபு அதை கண்ணு முன்னாடி பார்த்துருந்துருக்காங்க. பார்த்துட்டு மேட்ரு வெளில போச்சுன்னா நம்மளோட குடும்பமானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட உடந்தையாக இருந்திருக்காங்க. உடந்தானா என்ன தெரியுமா, அந்த குழந்தைய அப்படியே சித்திரவதை பண்ணி அவன் சாவடிச்சான் பார்த்தீங்களா, அந்த சாவடிச்ச அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு அவங்க பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் போடுற வரைக்கும் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல, செத்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தையோட உடம்பு எடுத்துட்டு போய் ஒரு சாக்கு மூட்டை மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்ல கட்டி அவங்க வீட்லயே எடுத்துட்டு போய் போட்டிருக்காங்க. குழந்தை வீடு இருக்குல்ல, குழந்தை வீட்டுல இருக்கிற அந்த பாத்ரூம்ல ஒரு டப்புக்குள்ள ஒரு வாளிக்குள்ள போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி வெளில வந்துருக்காங்க. வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டு கம்மன் அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தையுடைய அம்மா வந்துட்டு ஐயோ குழந்தைய காணுமேன்னு சொல்லிட்டு தேடும்போது அப்படியே எதுவுமே தெரியாத ஒரு வேஷம் ஒன்று போட்டுக்கிட்டு அவங்களும் கூடயே தேடிருக்காங்க. கடைசியில் ஆனால் ஃபைனலாக இந்த போலீஸ் கிட்ட வந்து போகலாம் அப்படின்ற ஒரு நொடி வந்தது பார்த்தீங்களா. அப்போ கூட அந்த மிருகம் அந்த மாதிரி விஷயத்த பண்ண அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. அப்புறமா போலீஸ் வந்து ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அதுவும் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தைய அவன் எந்த அளவுக்கு துன்புறுத்தியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் அந்த போலீஸ் சொல்லும்போது எதுவும் சொல்கிறதுக்கே இல்லைங்க. அந்த லெவலில் எங்களுக்கே வலிக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இன்னும் மக்கள் வந்து வெறும் பிக்பாஸு வெறும் வேர்ல்டு கப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு அப்படியே உள்ள அப்படியே குத்துதுங்க. எங்களுக்கு அப்படியே குறுகுறுந்து, ஏன் இந்த மாதிரிலாம் யாருக்குமே தோணவே இல்லையா? முன்ன வரைக்கும் ஏன் அந்த குழந்தைய பத்தி வெளில பேசக்கூட இல்லை? இந்த மாதிரி விஷயங்கள் வெளில பேச பேசதாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியவே தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம முன்ன வரைக்கும் குட் டச் பேட் டச்ன்ற ஒரு விஷயத்தையே நம்ம முன்ன வரைக்கும் குழந்தைகிட்ட பேசாம இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இனிமேலாவது
குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயத்த தயவு செஞ்சு சொல்லித்தாங்க. டெய்லி டெய்லி குழந்தைங்களை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இல்லை வெளில எங்கேயாவது அனுப்புறீங்க, பக்கத்து வீட்டுக்கோ அக்கத்து வீட்டுக்கோ எங்கேயாவது அனுப்புறீங்கன்னா டெய்லி டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது குழந்தைங்கிட்ட இன்னைக்கு யார் யார் என்னென்னலாம் பேசினாங்க, நீ எங்கெங்கெல்லாம் போன, என்னென்னலாம் பண்ண, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அந்த குழந்தைகிட்ட ஒருத்தங்க இந்தந்த மாதிரி இடத்துலலாம் துட்டாங்கன்னா தப்பு, இந்தந்த மாதிரி இடத்துல தொடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கன்ஃபார்ம் குழந்தைங்களுக்கு முக்கியமாக எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தே ஆகும். ஏன்னா இந்த காலத்தில் யாரும் யாரையும் நம்பி இருக்கவே முடியலைங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ரொம்ப க்ளோஸான சர்க்கிளாக கூட இருக்கணும், அவங்கள கூட இப்போ நம்ப முடியல. ஏன்னா அந்த லெவலில் நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டே பயங்கரமான ஒரு செக்ஷுவல் கம்யூனிசம் பேஸ்டாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம். முன்ன வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி போக்சோ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் தெரியாது. இது வரைக்கும் யாராவது போயிட்டு கூகுள் பண்ணியாவது அதோடய பேசிக்கான காம்போனன்ஸ் என்ன, நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத எதாவது பார்த்துருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் டெய்லி டெய்லி இந்த நியூஸில் யார் எந்த சினிமா ஆக்டர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இவங்க எல்லாருக்குமே நேரம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரமே இல்லை. இவங்களெல்லாம் என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியலங்க. அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு அந்த வழியே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயவு செஞ்சு சொல்கிறதை கேளுங்க, எல்லாருமே அவங்கவுங்க குட்டி குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்ன்றத மட்டும் இல்லாமல் யார் யாருக்கிட்ட எப்படி எப்படிலாம் பழகணும், யார் யார் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்னதாக விதைங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் காப்பாற்றுதோ இல்லையோ அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காவது முக்கியமாக உதவுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனையாவது தயவு செஞ்சு ஆகிய எங்கான அப்பா அம்மாவாக இப்போ இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்களாவது புகுத்துறதுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் தடை செய்யப்படும். அதே மாதிரி அந்த குழந்தை பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, இந்த குழந்தையுடைய பேர் இருக்கிற எல்லா கார்னர்ஸ்லையுமே ஒழிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறேன், அந்த குழந்தையுடைய பேர் ஷண்மதி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இஷ்டத்துக்கு ஸ்டேட்டஸ் அது இதுன்னு என்னென்னவோ போடுறீங்க. இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்றது கூட தெரியல. இதை பற்றி நீங்கள் எல்லாருமே பேசியே ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்வீட்டை எல்லாருமே பண்ணுங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் ஷண்மதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்வீட் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயுமே சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தையுடைய ஆத்மாவது கொஞ்சம் சாந்தி அடையுமா இல்லையோ, இப்போ ஃப்யூச்சரில் எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நேராமல் நம்மளால் தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. டாட்டா, பை பை.